டேஸ்ட் தி டெய்லி. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோயிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மடப்புறத்தில் உள்ள அடைக்கலம் காத்த ஐயனார் மற்றும் பத்ரகாளியம்மன் கோயிலில் ஆடி இரண்டாம் வெள்ளியையொட்டி அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் கோயிலில் குவிந்தனர். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 20,000 மேற்பட்ட பக்தர்கள் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை வழிபட்டுச் சென்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சேவுக பெருமாள் ஐயனார் கோயிலில் நடைபெற்ற விளக்கு பூஜையில் திரளான பெண்கள் பங்கேற்றனர். சுமார் 800 பழமையான இந்த கோயிலில் உள்ள சிங்கம்பிடாரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் விவசாயம் செழிக்கவும் நோய் நொடியின்றி வாழவும் மாங்கல்யம் காக்கவும் பெண்கள் 301 திருவிளக்கு பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து சிம்ம வாகனத்தில் மீனாட்சியாக காட்சியளித்த அம்மனை பக்தர்கள் வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பாகம்பிரியால் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் துர்கையம்மன் ஆலயத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதில் பாகம்பிரியால் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள பாகம்பிரியாலுக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தனர். திருச்சி மாவட்டம் வரகநேரி நித்யானந்தபுரத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துக்கண் மாரியம்மன் கோவிலில் ரூபாய் நோட்டுகளால் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டது. 2வது ஆடி வெள்ளியை முன்னிட்டு உலகில் உள்ள மக்கள் அனைவரும் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டி முத்துக்கண் மாரியம்மனுக்கு 500 முதல் 10 வரையிலான சுமார் 500,000 மதிப்பிலான நோட்டுகளை கொண்டு தனலட்சுமி அலங்காரம் செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ரெட்டியப்பட்டி ஊராட்சியில் 7 ஒருமுறை நடைபெறும் ஆண்டிசாமி கோவில் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் வெள்ளைமலை மேல் குடிகொண்டிருக்கும் ஆண்டிசாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து 150 சிப்பம் அரிசியில் சமைக்கப்பட்ட சாதம் சாமிக்கு படைக்கப்பட்டு மக்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் 10,000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அருள்மிகு ஸ்ரீ மாவுடியூத்த காளியம்மன் கோவில் ஆடி மாத சிறப்பு பால்குட திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. புதுப்பட்டியில் உள்ள கோவிலில் நடைபெற்ற விழாவை முன்னிட்டு கரந்தை மலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர்க்குடம், பால்குடம், பூத்தட்டு மற்றும் தீச்சட்டிகள் சுமந்து பக்தர்கள் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்தனர். வரும் வழியில் ஆங்காங்கே சாமி ஆடிகள் அரிவாள் மீது ஏறி நின்று அருள்வாக்கு கூறினர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றன. இவ்விழாவில் புதுப்பட்டி, புதூர், நெடுமரம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.